ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடே வாழ்த்துகிறேன். இந்த வெள்ளிக்கிழமை காலையில் கர்த்தருடைய நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக. திடனாய் பலனாய் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒத்தாசை பண்ணுவாராக. இந்த காலை வேளையில் நமக்கு எல்லாருக்கும் மிகவும் பழக்கமான ஒரு பகுதியிலிருந்து உங்களுக்கு சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். ரோமர் எட்டாம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறது கேட்டால், ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. இது அந்த அதிகாரத்தினுடைய ஆரம்ப வசனம். முன்பு அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறது போல, ரோமருக்கு எழுதின நிருபம் எட்டாம் அதிகாரத்தை முழுவதும் வாசித்தால் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான சகல சத்தியங்களும் இந்த ஒரு அதிகாரத்தில் அடங்கியிருக்கிறது என்று நான் சொல்லுவேன். கீழே நம் வாசித்து வரும்பொழுது, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் தேவனாகிய கர்த்தர், தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்று பாராதபடி அவரை நம் எல்லாருக்காகவும் ஒப்பு கொடுத்தவர். தட் மீன்ஸ் ஹி ஹஸ் கிவன் அஸ் தி வெரி பெஸ்ட், நமது ஒரே பேரான குமாரன் அவரையே நமக்கு என்று ஒப்பு கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அதற்கு முந்தின வசனங்களை பார்ப்பீர்கள் ஆனால், அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்படி நன்மையாய் நடக்கிறதான காரியங்களில் ஒன்றுதான், தம்முடைய சொந்த குமார் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? முந்தின வசனங்களை பார்த்தால், யாரை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், யாரை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியிருக்கிறார், யாரை நீதிமான்களாக்கியிருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இது யாரை குறித்து சொல்லியிருக்கிறது? அழைக்கப்பட்ட நம்மை குறித்து. முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டு மகிமைப்படுத்தப்படுகிற தேவ பிள்ளைகளை குறித்து சொல்லப்படுகிற காரியம். ஆகினால் தான் சொல்கிறார், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். தைரியத்தோடு முன்னாலே செல்வோமா. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தமக்கு மிக விசேஷமான ஒன்று என்று சொல்லத்தக்கதாக தம்முடைய ஒரே பேரான குமாரனே இதில் உலகத்தில் அனுப்பி நம்மிடத்தில் இவ்வளவாய் அன்பு கொடுத்தார். அவரையே கொடுத்தவர் அதை காட்டிலும் சின்ன சின்ன காரியங்களை நமக்கு கொடுக்க மாட்டாரா? நிச்சயமாய் செய்வார். விசுவாசிப்போம், பெற்றுக்கொள்வோம், முன்னேறி செல்வோம். கர்த்தருடைய ராஜ்யத்தில் அவரை சந்திப்போம். பரிசுத்த பிதாவே, வல்ல தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கு தந்த இந்த வார்த்தைகள் எல்லாவற்றுக்காக நன்றி. இந்த வார்த்தைகள் நாங்கள் முன்பு கேட்டிருந்தாலும் இன்றைக்கு அதை புதிதாக எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே பிரகாசிக்க செய்தபடியால் நமக்கு நன்றி. சொந்த குமார் நின்று பாராமல் நம்முடைய ஒரே பேரான குமாரன் எங்களுக்கு என்று அனுப்பி எங்கள் எல்லாரும் மேலும் அனுபவித்தவரே, அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் இந்த தருவீர் என்கிற நல்ல நிச்சயத்தோடு எங்கள் ஓட்டத்தை ஓடி உம்முடைய சன்னிதானத்தில் வந்து சேர எங்களுக்கு கிருபித்தார். இதை அப்படி செய்வீர் என்று அறிந்து உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவையுள்ள எல்லா மக்களுடைய தேவைகளை நசரினாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சந்திப்பீராக. சந்தித்தபடியால் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஸோ நீங்கள் கேட்கிற எல்லாவற்றையும், உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய நாமத்தின் மகிமைக்காக தந்தருள்வார். முடிவிலே தம்முடைய ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வார். காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி திஸ் மார்னிங். அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின். ஆமென்.